ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரெட் பீஸா தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பிரெட் பீஸா செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் தக்காளி, வெங்காயம் அண்ட் சாஸ் அண்ட் பிரெட். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரெட் பீஸா செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தக்காளியை வெட்டிக்கலாம். எல்லாமே வெட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தக்காளியும் வெட்டியாச்சு, வெங்காயமும் வெட்டியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா பிரெட் பீஸாக்கு தேவையான பன்னீரை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ கொஞ்சமாக பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம், நிறையா வேணாம். அண்ட் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ இப்போ நம்மளோட பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் போல் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஆயிலை வடித்து எடுத்துருங்க. ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாஸ் தயார் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் அது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டொமேட்டோ சாஸ். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட்டை வந்து தயார் பண்ணிடலாம். பீஸாக்கு நம்ம செஞ்சு வச்ச சாஸை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் டொமேட்டோஸ் அண்ட் பன்னீர். பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீர் தான் இது. இப்போ வந்து சீஸ். இது வந்து மோசரலா சீஸ். உங்ககிட்ட எந்த சீஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா வந்து துருவிருங்க.
ஸோ பார்க்குறதுக்கே அது டெலிஷியஸாக பாருங்கள். நம்ம வந்து சீஸை வந்து நல்லா வந்து துருவியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதுவுமே வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அப்ளை ஆகி. இப்போது வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரெட்டை வந்து இது மேலே வந்து வச்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ டெலிஷியஸாக இப்போவே இருக்குன்னு. இப்போது வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து சீஸ் வந்து நல்லா உருகும். இப்போ வந்து இதை போட்டாச்சு. பேனை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு அடியில் வந்து கீழே ப்ரெட் வந்து கருகிரும். ஸோ அதனால் பேனை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து செகண்ட் ப்ரெட்டு. அண்ட் இப்போ வந்து அந்த ப்ரெட்டை நம்ம எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குன்னு. அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குன்னு. அப்படியே இதை சாப்பிடணும் போலயே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சியூவியாக எப்படி கம் மாதிரி அழகாக வருதுன்னு. எங்களால் எடுக்கவே முடியல, அவ்வளோ சியூவியாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.